ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிறுகு தகவல் சூழலில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்கங்க. பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீயை பற்றி பார்த்துருக்கோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் என்ன சொல்லணும்னா, குடிமக்கள் கிராம கணக்கள் பாரிவிடுவது மற்றும் சமூக தணிக்கை செய்வது என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு விஏஓ இருக்கார் அப்படின்னா, தன்னுடைய கிராமத்துக்கு உட்பட்ட எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பார்வையிடலாம் அப்படின்னு பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில். நம்ம சேனலில் இருந்து சிறகு தகவல் சூழலில் மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பாருங்கள், கிராம கணக்கு ஆ என்பது ஆ பதிவேடு, கிராம ஆ பதிவேடு, கிராமம் கணக்கு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எது சம்பந்தமானது அப்படின்னா ஒன்மார்க்லையும் கேட்பான், அடங்கல் சம்பந்தமானது. கிராம கணக்கு ஒன்று ஒன்று ஏ எது பற்றி பார்த்தீங்கன்னா சாகுபடி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடங்கல் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்க எல்லாமே வந்துடும். இது கிராம கணக்கு என் ஆ பதிவேடுங்கிறது, இதுக்கு ஒரு இன்னொரு பேர் வந்து வரலாற்று பதிவேடுன்னு இருக்குங்க. ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பூர்வீகமாக இருக்குது, அது அசையும் சொத்து, அசையா சொத்து, நல புஞ்சை நஞ்சை, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒரு நபருக்கு எங்கெங்கே இடம் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடங்கிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடங்கல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான பதிவேடுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாகுபடி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. கிராம கணக்கு என ஒன்று ஒன்று ஏழு சாகுபடி கணக்கு கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசலியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய்த்துறையை பொறுத்தவரையும் நடப்பு பசலியில் ஒரு நபர் என்ன சாகுபடி பண்ணியிருக்காரோ, அதாவது நெல், கரும்பு, வாழை, சோளம், தட்டை இது மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாகுபடி வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது தான் ஒன்று ஒன்றையே. கிராம கணக்கு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தீர்வை கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து இந்த கணக்கு இருக்குங்க. தண்ணீர் தீர்வை கணக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பசலி ஜாஸ்தி, பசலி வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் வந்து என்ன சொல்கிறாங்க, வெள்ளாமை வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கிராம கணக்கில். இது தண்ணீர் தீர்வை கணக்கு. கிராம கணக்கு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரமானம், சரிங்களா, ஆக்ரமானம் மற்றும் பல்வகை வருவாய் கணக்கு அப்படின்னு சொல்லலாம். கிராம கணக்கு பத்து ஒன் டென் ஒன் டென் டூனு சொல்லுவாங்க சிட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாவாரி டிமாண்ட் பதிவேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு சிட்டா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு. கிராம கணக்கு பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா தண்டல் ரொக்க பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. வரி வருவாய் வசூல் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்டல் பதிவு பண்ணுறது தான், சரிங்களா. கிராம கணக்கு பதினாலு பதினாலும் பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வாரியான வசூல் கேட்பு விவரங்கள், வசூல் மற்றும் பாக்கிய ஆவிய விவரங்களை காட்டும் பதிவேடு. ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா நில அளவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, நில அளவு அமைப்பு படங்கள் எஃப்என்ன வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி அப்படின்னு சொல்லலாம், ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கும் கூட சொல்லுவாங்க. பத்து வந்து பார்த்தீங்கன்னா புல அளவு புத்தகங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராம பொதுமக்களுக்கு ஒரு விஓவை வந்து பார்த்திங்கன்னா பார்வையிடுறதுக்கு உண்டான அதிகாரம் உண்டு. கிராமத்தில் வந்து ஒரு விஓ இருப்பார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பார். பொதுமக்கள் இந்த கணக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேட்டால் காமிக்கிற பொறுப்பு வந்து பார்த்தோன்னா யாருக்கு இருக்குன்னா அந்த விஓவுக்கு இருக்குங்க, சரிங்களா. பட்டா மாறுதல், அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பட்டா மாறுதல் என்ன, ஒவ்வொரு விவசாயியும் நிலமுடைய அவர்களுக்கு பலருக்கும் கூட்டாக அல்லது சொந்தமான நிலங்கள், நிலங்களின் புலையன், பரப்பு, தன்மை, அரசுக்கு செலுத்த வேண்டிய நில வருவாய் ஆகியவற்றை காட்டும் பதிவுகளாகும். இது அடங்கிய பட்டா கிராம கணக்கு என் டென் ஒன் டென் டூவில் பராமரிக்கப்படுறாங்க. பட்டா சிட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உரிமையாளர் தங்கள் நிலத்தை பிரித்து அல்லது பிறருக்கு விற்பனை செய்தால் தானமாக எழுதி கொடுத்தல் ஆகியவற்றாலும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் வருவாய்த்துறைக்கு உரிய வரி பாக்கினாலும் நிலங்கள் வருவாய்த்துறையினால் விற்பனைக்கு செய்யப்படுவதாலும் வாரிசு முறையில் வரப்பெற்ற வாழ்வுரிமை காரணமாக பட்டா மாறுதல் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தரை வித்தரலாம், அல்லது இன்னொருத்தர் நான் வாங்கலாம், அல்லது கிரயம் பண்ணி தரலாம், தான செட்டில்மெண்ட் கொடுக்கலாம், அல்லது நீதிமன்றத்தால் வழக்கு தொடர்ந்து பாகப் பிரிவினை பண்ணலாம். இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றலாம். ஒருவருக்குரிய பட்டா நிலத்தில் நிலங்கள் மற்றவர்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேல் அதற்கு மேலாக ஊரறிந்த உரிமையாளர்கள் போல் நிலங்களில் தொடர்ச்சியாக சுவாதீனம் செய்து வந்தாலும் அவர்களுக்கு விண்ணப்பங்களின் அடிப்படையில் உரிய விசாரணை செய்து பட்டா மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டா ட்ரான்ஸ்ஃபரை எப்படி பண்ணுறாங்க, ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கணினியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கூட்டு பட்டானா எங்கே வருது, தனிப்பட்டானா எப்படி வருதுன்ற எஸ்டிஆர் டிடிஆர்னு சொல்லுவாங்க. எஸ்டிஆர்னால் ட்ரெஷரி மூலயமா பத்திரம் பதிவு பண்ணதுக்கு முன்னாடி அந்த டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வேருக்கு போயிடும், சரி ஓகேவா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டிஆர் பேப்பர் எஸ்டிஆர்னால் பட்டா மாற்றுதல், சரிங்களா. டிகே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. கொஸ்டின்ஸ் பாருங்கள். கிராம கணக்கின் தாய் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அடங்கலை தாங்க சொல்கிறாங்க. ஒரு கிராமம் இருக்குன்னா அதோடய தாய் கணக்கு எது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிராம கணக்கின் தாய் கணக்கு எது அப்படின்னா அடங்கல் ரெண்டு, சரிங்களா. 1906 வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்துன்னா அதில் பாருங்கள் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடங்கல் சார்ந்துள்ள கிராமங்கள் எவை அப்படின்னா கிராம கணக்கு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிமா, சரிங்களா. சிவாஜிமா கணக்கு என் ரெண்டு எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட நிலங்களின் பட்டியல், தரிசு நிலங்களின் கணக்கு. கணக்கு என் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நில வருவாய் வஜா, நில வருவாய் வஜா அப்படின்னு சொல்கிறாங்க, வரி செலுத்தக்கூடியது. ஆறு வந்து தண்ணீர் தீர்வை. ஏழு வந்து பார்த்தீங்கன்னா பல்வகை வருவாய் கணக்கு. கணக்கு எண் எட்டு ஏ எட்டு பி அரசு பாசன ஆதாரங்களிலிருந்து நீர்ப்பாசனம் செய்யப்பட்ட பரப்பு. ஒம்பது வந்து மேல்வரி கணக்கு. பத்து வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிடையாது, ஒம்பது ஏஏஏஏடபிள்யூசி கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதி திராவிடர் நத்தத்தை பற்றி.
கணக்கியன் 2C, 2C புறம்போக்கு மரம்லாம் இருக்கு இல்லையா, புறம்போக்கு இடத்துல மரங்கள்லாம் அரைஞ்சினா அது 2C மரம்னு சொல்லுவாங்க. 10-2 பட்டா வாரியான கேட்பு பதிவேடு. கணக்கியன் 12 வந்து பார்த்தீங்கன்னா தீர்வை நிர்ணய சுருக்கம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராம கணக்கில் வந்துருந்தது, அடங்கல் சார்ந்துள்ள கணக்கு. சரிங்களா, ஒரு அடங்கல் எழுதணும்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் அந்த அடங்கலை எழுதி ஆகணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் கணக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வருவாய் நிர்வாகம் கிராம நிர்வாகத்தை தான் பார்த்துட்ருக்காங்க, சிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பேரிடர் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேன்மை மற்றும் பேரிடர் தணிக்கைத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2003 பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அரசாணை எண் 249. அத்தியாயம் 7 இதர பணிகள் சான்றுகள் கிராம நிர்வாக அலுவலின் கடமைகள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 12 வகையான சான்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. 1 ஜாதி சான்றிதழ் SC ST, பிறப்பிடச் சான்றிதழ் இருப்பிட சான்று, 3 வருமான சான்று, நாட்டின சான்று, வாரி சான்று, சொத்து மதிப்பு சான்று, பிறப்புச் சான்று, ஆதரவற்ற குழந்தை சான்று, ஆதரவற்ற விதவை சான்று, கலப்பு திருமண சான்று, பள்ளி சான்றுகள் தொலைந்ததுக்கான வழங்கப்படும் சான்று, கணவனால் கைவிட்டுவதற்கான சான்று. ஓகேவா, இந்த சான்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வருவாய்த்துறையின் மூலமாக கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக சான்று இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது மேலும் சம்மந்தமான வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக நம்மளோட சேனலில் போடுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.